அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு தேநீர் சாப்பிட்றது, சாப்பாடு விஷயம்லாம் இருக்கிறது. தேநீர் சாப்பிட்றதா இருந்தால் ஊழியர்களுக்கு நம்ம 3 டீ நம்ம சாங்ஷன் பண்ணியிருக்கிறோம். நிர்வாகிக்கும் அதுதான், ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை என்ன செய்யலாம், ஊழியர் வந்து 3 டீ குடிச்சிக்கிடலாம் ஜமாத்துடைய செலவில். 11 மணி, 5 மணி, 7 மணின்னு ஒரு கணக்கு வச்சு கொடுக்குறோம். நிர்வாகிக்குன்ற கூட வேண்டாம் கிடையாது, நிர்வாகி அதுக்குள்ளே தான். 1.5 இருந்தாலும் சரி, அவர் 1.5 கூட டீ குடித்தாருன்னா அவர் கை காசில் குடிச்சிக்கிற வேண்டியதான். அப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வடை வாங்குறத தனி காசு கொடுத்து வாங்கணும். நல்லா அப்படி தான் வச்சுருக்கேன். என்ன ஊழியருக்கு ஒதுக்கி இருக்கிறோமோ அதுதானே தவிர, விருந்தாளிகள் வந்தீங்கன்னா அப்போ வாங்க விடுவோம். ஒரு மாவட்டம் சந்திக்க வர்றாங்கன்றவங்க, எந்த மாவட்டம் சந்திக்க வந்தாலும் நாங்கள்லாம் இருந்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வாங்க டீ வாங்கும்போது நாங்களும் சேர்ந்துக்குருவோம். உதாரணத்துக்கு வருங்களா, ஒரு 5 நிர்வாகி வர்றீங்க, நாங்கள் 3 இருக்கோம், 8 டீ வாங்க கொடுப்பான்னு சொல்லுவோம். அப்போ 1 டீ எங்களை குடிக்கிறோம். நிர்வாகிக்கு என்ன செய்யும், மற்றவங்களோட ஒரு தேநீர் குடிக்கிறோமே தவிர அது சாப்பிடலாம் கிட்ட. விருந்தினர் உபசரிப்பில் வருது அது, விருந்தினர் உபசரிப்புங்கிற ஒரு செலவில் உங்களுக்கு டீ வாங்கி தரும்போது நாங்களும் கூட்டாக சேர்ந்துக்கிறோம் இல்லையா, இப்படி இருக்குமே தவிர தேநீர் வாங்குவதில் கூட அந்த லிமிட்டை நாங்கள் என்ன செய்கிறதுல தாண்டற கிடையாது. நமக்கு தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செய்யறாரு, நேற்று நோன்பு வச்சார், அவர் டீ குடிக்கல, வடை வாங்கிட்டார், அவர் காசெல்லாம் வாங்கிட்டுருக்கிட்டார் சேப்ராயம் வந்ததா. அப்படியாக்க நம்ம ஜமாத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். ஊழியர்களுக்கு சாப்பாடுன்னு கொடுக்குறோம், இப்போ சாப்பாட்டு அலவன்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்கிறோம். அப்படி இருந்தால் செஞ்சோம்னு சொன்னால் யார் முழு நேர ஊழியர் கண்ட்ரோலில் வர்றாங்களோ அவங்க அவங்களோட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது ஊழியருங்கிற வகையில் தான், ஊழியர் அல்லாத வகையில் கிடையாது. ஊழியர்களும் சாப்பிட்றாங்கல்ல, அதே சாப்பாட்டை அவங்களும் என்ன செஞ்சுக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு வர அதுக்கெல்லாம் டைம் எடுக்குங்கிறதுனால சாப்பாடு அங்கேயே கொடுக்கறதுக்காக ஊழியர்களுக்கு நம்ம ஏற்பாடு செய்கிறோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது வரும்பொழுது என்ன செய்வாங்க, நிர்வாகிகளாக ஃபுல் டைமாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க ஊழியரோடு சேர்ந்து சாப்பிட்டுக்குருவாங்க. இவ்வளவு தான். வாரம் மசோரா நடக்கிற வெளியூர்லேருந்து வர்றாங்கல்ல, வாராந்தர மசோரம் நடக்கும், உயர்நிலை கூட்டம் நடக்கும், இந்த மாதிரி வர்றாங்கன்னு சொன்னால் அந்த வரக்கூடிய அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா என்ன செய்வாங்க, பல ஊர் நிர்வாகம் வருவாங்க, நாங்களும் உட்காந்துருப்போம், உள்ளூர் தான் போய் நாங்கள் சாப்பிட போகிறோன்னு போய் 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் மசோரா வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ சாப்பிட நம்ம போயிட்டு நாங்களாம் போயிட்டு மர வர்றதா இருந்தால் அதில் ஒரு 2 மணி நேரம் காலி ஆயிரும். அந்த மாதத்துக்கு ஒருக்காக நடக்கும்போது என்ன செய்வோம்னு கேட்டால் அவங்களுக்கு சாப்பாடு வாங்க விட்றோம்ல, நாங்கள் உள்ளூர் நிர்வாகிகளும் சேர்த்து வாங்கிக்கிடுவோம். ஒளி எல்லாத்தையும் உடச்சோரு காய்ச்சிட்றேன், அன்னைக்கு சாப்பிடுவோம். மாதத்துக்கு ஒருக்கா என்ன செய்வோம், ஜமாத்துலேருந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்குவோம். தூரம் திருநெல்வேலியில் கர்நாடகம்லேருந்து வர்றாங்க, அவ்வளோ நேரம் ஒதுக்கிட்டு வரும்பொழுது வந்து சாயந்தரம் போகிறதுக்கு இருப்பாங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம்னு 3 மணி நேரத்தை எடுத்துகிட்டு வைங்களேன், 3 மணி நின்று மசோரா. அப்புறம் மசோரா ஆரம்பித்தோம்னா எதுக்காக பண்ணமோ அது நிறைவடையாது. அதனால் லோக்கலில் உள்ள நிர்வாகிகள் நாங்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி அவங்களுக்கு வாங்கும் பொழுது வாங்கிக்கிறோம். இவ்வளவு இந்த சாப்பாட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம், துல்லியமாக கணக்கு பார்த்து இது அமானிதம், அதே நேரத்தில் வந்து இது கொடுக்காமல் இருந்தாலும் வேலை நடக்காது, ஊழியத்தை கொடுக்கணும் என்பதையும் வழங்கி வச்சுருக்குறோம். இது அமானிதம் என்பதையும் வழங்கிருக்கிறாங்க, நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. எந்த ஜமாத்து எந்த முஸ்லீம் இயக்கத்தை விடவும் அல்லாஹ் நமக்கு தான் பரகத் செய்திருக்கிறான். நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பொருளாதாரத்தில் நம்ம என்ன வேண்டாலும் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் என்ன வேணாலும் செய்ய முடியாது, அது அதுக்கு உள்ளது அது அதுக்கு செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் மார்க் அடிப்படையில் நம்ம தொடுவதற்கு ஹலால் இருக்குதோ அதை தாண்டி என்ன செய்கிற இந்த ஜமாத்து வந்து எந்த ஒரு நிர்வாகியும் இந்த ஜமாத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து தொடக்கூடாது என்பதில் நெருப்பாக நாங்கள் இருக்கிறோம். தெரிஞ்சுக்கிறவங்க தகவலுக்காக சொல்கிறோம். அப்போ அந்த